எல்லாத்துக்கும் முதல் கண் வணக்கம். நான் தான் நிர்மல் ராஜன். வெல்கம் டு மை சேனல் நிர்மல் சமையல். இன்னைக்கு என்ன பண்ண போறோம் பாத்தீங்கன்னா, வெஜிடபிள் பிரியாணி தான் பண்ண போறோம். ஒரு பாத்திரத்துல பண்ண போறோம், குக்கர்ல பண்ண போறது கிடையாது. இப்ப எங்களுக்கு இந்த வீடியோ பூசா பாத்துக்கு நம்ம இருக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்க. நம்ம இப்ப வீடியோக்குள்ள போலாம். இப்போ ஒரு வெசல் வச்சுட்டு அதுல வந்து 100 கிராம் ஆனியன் கட் பண்ணி வச்சிருக்கேன், ஸ்லைஸ் பண்ணி வச்சிருக்கேன், அதை ஆட் பண்ணிக்கலாம். அதில் 2 ஏலக்காய், 2 கிராம்பு, ஒரு சின்ன பட்டை, சின்னதாக ஜாதி பத்திரி, அதை ஆட் பண்ணிக்கலாம். நம்ம 1/2 கிலோ போடுறதுனால இவ்வளோ கிராம் தான் போடுறோம். அதுக்கப்புறம் 50 ml ஆயில், ரீஃபைண்ட் ஆயில், கடலெண்ணெய் இதனால் யூஸ் பண்ணிக்கலாம், நல்லெண்ணெய் தவிர. இதை ஸ்லோ ஃப்ளேம்லேயே குக் பண்ணுங்கள். இப்போ நம்ம என்ன, ஃபஸ்ட்டு ஆயில் ஊற்றிட்டு அதுக்கப்புறம் ஸ்பைசஸ் போட்டு ஆனியன் போடுவாங்க. இப்போ நம்ம இப்படி போட்டோம்னா எல்லா ஆனியனும் ஈக்குவலாக குக் ஆகும். நம்ம ஃபஸ்ட்டே ஆயில் ஊற்றிட்டோம்னா அது நல்லா ஹீட் ஆகும். அப்புறம் சில ஆனியனை போட்டோன்னே கருகிடும், சில ஆனியன் வேகாமல் போயிடும். அதனால தான் இப்படி போட்டோம்னே ஈக்குவலாக குக் ஆகும். அதனால் இது வந்து ஸ்லோ ஃப்ளேம்லே நல்லா வந்து மொறு மொறுன்னு ஒரு ப்ரௌன் கலரில் பக்கோடா மாதிரி வரும். அது வரைக்கும் இதை குக் பண்ணிக்கலாம் ஸ்லோ ஃப்ளேம்லே. இப்போ பார்த்தீங்கன்னா ஆனியன் எல்லாம் ப்ரௌன் கலர் ஆயிடுச்சு. இப்போ கொஞ்சமாக கொரியாண்டர் ஆட் பண்ணிக்கலாம், 1/4 கை, அதே ஈக்குவல் கிராமுக்கு. புதினா நல்லா இந்த ஆயிலே ஃப்ரை பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு 1/2 டீஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். இது நல்லா இந்த ஆயிலே ஃப்ரை பண்ணுங்கள். ஆனியன் கடுத்து போடுற ஐட்டம்னா ஒரு 2 மினிட்ஸ்க்கு கேப் கேப் விட்டு விட்டு அடுத்தடுத்த ஐட்டம் ஆட் பண்ணுங்கள். இந்த பிரியாணியில் இந்த ஆனியன் குக் பண்ணுறதுக்கு மட்டும் தான் லேட் ஆகும். நெக்ஸ்ட் வந்து 1/2 ஸ்பூன் மிளகாத்தூள். வீட்டில் அரைச்ச மிளகாத்தூள்னால 1/2 ஸ்பூன், நீங்கள் கடையில் வாங்கி யூஸ் பண்ணுறீங்கன்னா அது வந்து 1 ஸ்பூன் போட்டால் போதும். அதனால் அதில் காரம் அதிகமாக இருக்கும். இப்போ நீங்கள் இதில் மிளகா இந்த எண்ணெயிலே மிளகாத்தூள் போடும்போது பிரியாணிக்கு ஒரு கலர் கொடுக்கும். மிளகாத்தூள் போட்டக்கப்புறம் ரொம்ப குக் பண்ணக்கூடாது. நெக்ஸ்ட்டு 50 கிராம் கேரட்டு, 50 கிராம் பீன்ஸு, 100 கிராம் உருளைக்கிழங்கு இதாக போட்டு இந்த மசாலா மிக்ஸ் பண்ணிக்கலாம். காய ஒரு 2-3 மினிட்ஸ் இந்த மசாலாலே குக் பண்ணுங்கள் ஸ்லோ ஃப்ளேமில். நெக்ஸ்ட்டு 100 கிராம் தக்காளி, 2 பச்சை மிளகாய், 50 ml தயிர், கட்டி தயிர் ஆட் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட்டு தேவையான அளவு உப்பு, கல் உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. அது நல்லா ஒரு மிக்ஸ் கொடுத்துக்கோங்க. தக்காளி நல்லா குக் ஆகிற அளவுக்கு ஒரு 3-5 மினிட்ஸ் நல்லா ஸ்லோ மீடியம் ஃப்ளேமில் குக் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து வெஜிடபிள்ஸ்லாம் நல்லா குக் ஆயிடுச்சு, தக்காளி நல்லா மசிஞ்சிருச்சு. இப்போ தேவையான அளவு தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். தண்ணி வந்து குக்கராக இருந்துச்சுன்னா நீங்கள் 1 கப் அரிசிக்கு 1/2 கப் தண்ணி ஆட் பண்ணால் போதும். இந்த பாத்திரம்னால நான் 1 கப் அரிசிக்கு 2 கப் தண்ணி ஆட் பண்ணியிருக்கிறேன். தண்ணி நல்லா கொதிச்சு வந்ததுக்கப்புறம் நம்ம ஊற வச்ச அரிசி ஆட் பண்ணிக்கலாம். நான் இப்போ வந்து தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு, ஊற வச்ச அரிசி ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து பிரியாணி ஸ்டார்ட் பண்ணும் போதே ஊற வச்சாச்சு. மினிமம் ரைஸ் வந்து 1/2 ஹவர்லேருந்து 40 மினிட்ஸ் ஊறணும். இந்த அரிசி ஆட் பண்ணக்கப்புறம் திருப்பி கொதிக்கணும். அந்த கொதிக்கிற ஸ்டேஜில் உப்பு காரம் புளிப்புலாம் டேஸ்ட் பார்த்துக்கோங்க. புளிப்பு கம்மியாக இருந்துச்சுன்னா லெமன் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ கம்மியாக இருந்தால் மட்டும் ஆட் பண்ணுங்கள், தேவையில்லாமல் ஆட் பண்ணாதீங்க.
உப்பு ஆட் பண்ற மாதிரி இருந்துச்சுன்னா தண்ணியில லைட்டா கரைச்சு ஆட் பண்ணுங்க, அப்பதான் சீக்கிரமா அதுல சேரும். இதை கொதிக்கட்டும். இப்ப தண்ணியும் ரைஸும் ஒரே அளவுக்கு வந்ததுக்கு அப்புறம் தம் போட்டுடலாம். இப்ப நான் தம் போடுறதுக்கு கீழே ஒரு தோசைக்கல் வச்சிருக்கேன். அதுக்கப்புறம் மூடி போட்டு ஃபுல் ஃப்ளேம்ல 2 மினிட்ஸ் வச்சுக்கோங்க. வெளியே ஆவினா வந்ததுக்கு அப்புறம் சிம்மில் ஒரு 10 to 12 மினிட்ஸ் வச்சுக்கோங்க. இப்போ நான் 12 மினிட்ஸ் வச்சுருக்கேன், இப்போ திறந்து பார்க்கலாம். பாருங்க நல்லா சூப்பராக வந்துருச்சு, அடி பிடிக்கவும் இல்லை. இதே அளவில் செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ நம்ம சர்வ் பண்ணிடலாம்.